வணக்கம் தொண்டன் பிருந்தாவன படத்தோட ரிவ்யூலலாம் அந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணாமல் அங்கே வந்து சச்சின் ரிவ்யூ எங்க பைரட் சதி கிரிபின் ரிவ்யூ எங்க அப்படிலாம் கேட்குறீங்களே உங்களுக்கு அதான் சச்சின் ரிவ்யூ போட்டாச்சு பைரட் சதி கிரிபின் ரிவ்யூ சொல்ல போகிறேன். இந்த ரிவ்யூட கமெண்ட்ல வந்து ஜெஸ்பிபிகள் மீ ரிவ்யூ எங்க மம்மி ரிவ்யூ எங்க மரதநாயக ரிவ்யூ எங்க பாகுபலி 3 ரிவ்யூ எங்க அப்படிலாம் நீங்க மௌன வரதான் இல்லையா சாரி ரூல்ஸ் மறந்துட்டாரு ஸோ அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கும் போது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியாத கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச ஒரே ஒரு லைனை மட்டுமே மாற்றி மாற்றி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டேரக்ட் ஸ்பீச் இன்டெரக்ட் ஸ்பீச்னு எழுதி ஒரு மாதிரி ஒப்பேற்றுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஆயிடுச்சு பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்தோட கதையும். இது முன்னாடி பாட்டெலாம் என்ன ஆச்சு, வில்லியம் டர்னர் தன்னோட அப்பாவோட சாபத்தை நீக்கி அவருக்கு விடுதலை வாங்கி தரதுக்காக ஜாக் ஸ்பாரோட சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்தில் வில்லியம் டர்னரோட அந்த டீனேஜ் பையன் ஹென்றி டர்னர் அப்பாவோட தன்னோட அப்பாவோட சாபத்தை நீக்கி அவருக்கு விடுதலை வாங்கி தரதுக்காக ஜாக் ஸ்பாரோட சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணுறாரு. மீன்வேல் என்ன ஆகும், ஜாக் ஸ்பாரோவால் ஃப்ளாஷ்பேக்கில் காண்டான அவரை கொலை பண்ண தேடுற ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு கும்பல் வந்து அவர் தேடிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் டெட் மேன் டெல் நோ டேல்ஸ் என்கிற சலசாஸ் ரிவெஞ்ச். ஜாக் ஸ்பாரோ Follow him in. He took everything from me. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் ஃப்ரான்ச்சைஸ் ரசிகர்கள் ரிஜாய்ஸ் பண்ண படத்தில் நாஸ்டல்ஜிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கதையும் திரைக்கதையுமே அது நாஸ்டல்ஜிக்காக இருக்கக்கூடாது இல்லையா. அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி கதை அதே மாதிரி வில்லை அதே மாதிரி த்ரெட்டு அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒரு மாதிரி மழுப்பலாக ஒரு கதையை பண்ணியிருக்காங்க. இதில் தலைவன் ஜானி டெப் மட்டும் அசராமல் அப்படி நிற்கிறான். இந்த சீரீஸ் உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜானி டெப்போடைய அந்த ஜாக்ஸ் போகிற கதாபாத்திரம் தான். ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்காகவே பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டு நிறைய சீன் வச்சுருக்காங்க. ஸோ அவரோட ரசிகர்களுக்கு சரியான தீனி. I once knew a Spaniard named something in Spanish. He's coming for you, Jack. ஜானி டெப் தாண்டி காயா ஸ்காட் லேரியோ பிரெண்டன் த்வைட்ஸ் ரெண்டு பேருமே கவனிக்க வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வில்லனா ஆவிய பார்டம் செம்ம டரரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மற்றபடி இந்த ஜாக் ஸ்பாரோட க்ரூ பார்போசா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆளுங்கன்னு படத்த பெரிய நடிகர் கூட்டமே இருக்குது. இந்த ஃப்ரான்ச்சைஸியே பெரிய சொத்து. இந்த படத்துடைய இந்த மியூசிக்கும் க்ரியேட்டிவான கிராஃபிக்ஸும் தான் அதுதான் இந்த படத்துக்கும் பெரிய சொத்தாக இருக்குது. முக்கியமாக அந்த தீம் மியூசிக் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் படம் எப்படி முடிய போது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் அந்த ஒரு 20 நிமிஷம் அப்படியே பயமாக பரபரப்பாக கொண்டு போய் நம்மளை அப்படியே சீட் நுணிக்க அப்படி கொண்டு வந்துடுறாங்க. Your pants. Jack. I'm so sorry. Were you still talking? முதல் 3 பார்ட் பண்ண புண்ணியத்தில் அதோடைய அந்த சாம் ஸ்பிரிட்லாம் கேரி ஓவர் ஆகி தான் போன பார்ட்லேயும் இந்த பார்ட்லேயும் கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஜானி டெப் உட்பட மற்ற நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நாஸ்டால்ஜிக் ஃபீல்னு ஒன்று சொன்னே அதுதான் படத்தோடைய மைனஸும் கூட. புதுசாக எதுவும் கிடையாது படத்தில், அதே அரைச்சமாவை தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்துருக்காங்க. படத்தில் அங்கங்கே சின்ன சின்ன காமெடி டயலாக்ஸ் டபுள் மீனிங் டயலாக்ஸ்லாம் ரசிக்க முடிஞ்சாலும் அடுத்து என்னதான்ப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்மளை அயற்சியாக கேள்வி கேட்கறாங்க. மொத்தத்தில் தொடர்ந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படங்களை பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்மட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக ஜாக் ஸ்பாரோ ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ட்ரீட். ஆனால் புதுசாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக என்னமோ இருக்குது அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, அதுக்கு இந்த படம் சரிப்பட்டு வராது. ஒரு சின்ன ஸ்பாயிலரோட சின்ன விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அது கேட்க பிடிக்காதவங்க இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்போவே விண்டோ க்ளோஸ் பண்ணுங்க, ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் கீழே வந்து டோன்ட் டெல் ஸ்பாயிலர் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுவது ஓகேவா. ஸோ இந்த பார்ட் முடியும் போது எல்லா கேரக்டரும் கரெக்டான ஒரு க்ளோஷர் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆர்லாண்டோ ப்ளூம் செட்டில் ஆகிட்டார், அவர் பையனோட கேரக்டர் செட்டில் ஆகிட்டோம், அப்புறம் ஜாக் ஸ்பாரோ தன்னுடைய குரூவோட போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ கரெக்டாக க்ளோஷர்லாம் கொடுத்துட்டாங்க. அப்பா இனிமேல் இந்த ஃப்ரான்ச்சைஸை இழுத்தடிச்சு நம்மளை சாவடிக்க மாட்டாங்க, ஜாக் ஸ்பாரோ கேரக்டர் வச்சு நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது என் கிரெடிட் சீன்லாம் முடிஞ்சு அடுத்த பார்ட்டுக்கு அகைன் ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ அடுத்த பார்ட்டு கதை என்னவா இருக்கும், இந்த ஹென்றி டர்னரோட பையன் வந்து அவரோட அப்பாவோட சாபத்தை நீக்கிறதுக்காக ஜாக் ஸ்பாரோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் பண்ணி எங்களுக்கு பரம்பரை பரம்பரை அந்த சாப விமோசனம் கொடுக்குறதே வேலையாக போச்சு போல இருக்கு. பட் யாருக்கு எவ்வளோ வயசானாலும் தலைவன் ஜாக் ஸ்பாரோவுக்கு மட்டும் வயசே ஆகாது. என்ன காரணமாக இருக்கும், எல்லாம் ஜிம் பாடிடா ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டில் போய் தனியாக தொங்கு, உன்னை தொங்க விட்டு ஒரு கையை பறி கொடுக்குறக்கு